இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். உதைப்பந்தாட்ட போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மட்டக்களப்பு வீரர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வருடந்தோறும் நடத்துகின்ற தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவினுடைய 34வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழா நேற்று மாலை கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் ஆரம்பமானது. இந்த விளையாட்டு விழாவில் ஒரு அங்கமாக நேற்று மாலை மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி மாவட்ட அணிகள் மோதின. இறுதி சுற்றுப் போட்டி இடம்பெற்றது. இந்த உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக கலந்து கொண்ட மண்முனை மேற்கு இளைஞர் கழக வீரர்கள் இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு அடி வீரர்களை வரவேற்று கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு படுவான்கரை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது வீரர்கள் தாண்டவம்பள்ளி சந்தையில் இருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரை மாலை அணிவிக்கப்பட்டு மேல வாத்தியத்துடன் வரவேற்கப்பட்டனர். நிகழ்வில் படுவான்கரை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர், விளையாட்டுக் கழகங்களின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. Thank you.
வாங்க வாங்க அண்ணா வாங்க 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 எல்லாம்.